சொல்றீங்க, நான் கொடுத்த நக கவரிங்கா இருக்காது. சத்தியமா சொல்றேன், நான் கொடுத்தது சுத்தமான தங்கம். அப்பா நான் போய் சொல்றேனா இல்ல கடைக்காரன் தான் போய் சொல்லுவனா? யாருகிட்ட கதை விடுற? நான் அப்படி சொல்லலீங்க, உங்க வீட்டுல யாராவது மாத்தி இருப்பாங்க. நிறுத்தியா இந்த மாதிரி கேவலமான புத்தி எங்க குடும்பத்துல யாருக்கும் வராது. செய்யறதையும் செஞ்சுட்டு பழைய தூக்கி எங்க குடும்பத்து மேலேயே போடுறியா? சொல்லுன்னா சுத்தமா இருக்கணும். இப்படியா? நான் எல்லாம் சொன்னபடி நடந்துட்டுங்க. எங்க நடந்த? யாருகிட்ட கதை விடுற? என்ன என்ன இழிச்சவ நினைச்சிட்டு இருக்கியா? உங்ககிட்ட எதுக்கு கசகசன்னு பேசு? இங்க பாரு, ஒன்னா ஒரு வாரம் பத்து நாள்ல பேசினபடி நகையும் பணமும் வரல. அடுத்த நிமிஷமே உன் தங்கச்சி வாழ விட்டே வீட்டுக்கு வந்துருவா. எது வசதின்னு நீயே முடிவு பண்ணிக்க. அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள மாப்பிள்ள ஏங்க வந்துட்டு போறது பிரபு மாதிரி இருக்கு. மாப்பிள்ள தாமா, அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தாராம். ஏங்க இருக்க சொல்லல, காஃபி போட்டு எடுத்து வந்திருப்பேன். நான் சொன்னம்மா, அவரு முக்கியமா ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரம்மா. சரி சரி விடுங்க, சினிமாக்கு போலான்னு சொன்னீங்க, நானா ரெடி ஆயிட்டேன், போலாமா? இல்ல பிருந்தா, நாம இன்னொரு நாளைக்கு போய்க்கலாமே. என்னது இன்னொரு நாளைக்கு போய் போலாமா? என்னங்க? இல்ல பிருந்தா, எனக்கு இன்னைக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. என்னடி, உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? சினிமாவுக்கு போயிருந்தா நான் குடியா முடிக்கி போயிருது. ஆமா, எப்பதான் என்ன வெளியில கூட்டிட்டு போயிருக்கீங்க? ஒரு கோயில் குளம் உண்டா, ஒரு சினிமா தான் உண்டா, எங்கேயுமே கூட்டிட்டு போறது இல்ல, வீட்லயே அடைச்சு கிடக்குறேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன சுகத்தை கண்ட? என்ன கட்டுனதால உனக்கு என்னடி குறைச்சல்? முதல்ல புருஷங்கிட்ட எகத்தலமா பேசுற நிறுத்தி தொலாடி. இனிமே பேசல சாமி, உங்களை கட்டின பாவத்துக்கு வாய மூடிட்டு அப்படியே இருந்துடுறேன். ஏன்னா புருஷன் கூட தெருவில் அவ மின்னிக்கிட்டு போறத பார்த்தா என் வயிறு வயிறு பத்துக்கிட்டு எறியுது. உங்களெல்லாம் கட்டிக்கிட்டு முழிக்கிற பாருங்க, என்ன சொல்லணும்? என்னடி சொன்ன? புருஷங்கிட்ட அடக்க ஒடுக்கமா பேசி பழகு. அடிங்க, ஏன் நிறுத்திட்டீங்க? இது ஒண்ணுதான் செய்யாம இருந்தீங்க, இப்ப அதையும் செஞ்சிட்டீங்க. ஒரு பொண்ணு மூணு வேளை சோறாக்கி போடணும், அது மட்டும்தான் அவளுக்கு வேலை. அவளை பத்தி எதையுமே அக்கறை கண்டுக்கிறதே இல்ல. அப்படித்தானே? என் தலைவிதி எப்படியா அப்படியே போகட்டும். நான் யாருகிட்ட போய் சொல்லி அழறது? அப்பா நானும் எல்லா இடத்துல தேடிட்டேன்ப்பா, அம்மாவோட நகை மீனோட இல்லப்பா. எப்படி அம்மா இருக்கும்? நான் சொல்லும் போது நம்ப மாட்டேன். என் புருஷனெல்லாம் அப்படி செய்ய மாட்டாருன்னு சொன்னேயே, உப்ப பார்த்தியா உன் புருஷனோட யோக்கியத? அப்பா நகை இருக்கிறது உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? பவுத்தராட மாமனார் சொன்னாரு. மாப்பிள்ள உங்க மாப்பிள்ள 25 பவுன் கொண்டு வந்தாராம். அதை உரசி பார்த்தா கவரிங்கன்னு சொன்னாங்களா? உங்க மாப்பிளை நம்ம மாப்பிள்ளைய கேட்டா ஒரிஜினல் நகை தான் சத்தியம் செஞ்சாராம். ஒரிஜினல் நகைக்கு இவர் எங்க போவாரு? நான் அப்பவே ஒரு வேளை நினைச்சேன், நம்ம பொண்ணுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துருப்பாருன்னு நினைச்சேன். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அது மட்டும் இல்லாமா நம்ம காரை கூட சேர்த்து வித்துட்டாராம். Yeah.
ஆமாமா, படிச்சு படிச்சு சொன்ன உங்ககிட்ட புருஷங்கிட்ட உசாராரு உசாராருன்னு படிச்சு படிச்சு சொன்னேன். நிறைய தின்ன கோழி கொடி கோவா போகுது. வரட்டும்ப்பா, இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சுக்காம நான் விடவே மாட்டேன். என்கிட்ட சவால் விட்டியாடி உன்னை தொட்டாமல வச்சி உன் அண்ணனோட அடுப்புல நான் ராக்கலிங்கலடி. கண்ணுல பார்த்ததுக்கு அப்புறம் உன்ன நீ சொல்றத நம்புறதுக்கு என்ன கூமட்டேன்னு நினைச்சியா? கேடு கட்ட நாய வெக்கமா இல்ல? என்ன குறை வச்சான்? இப்படி பட்டம் பகல்ல இன்னொருத்தனோட கூத்தும் கும்மானமா இருக்கிறியே, ஏன்டா ராஜலிங்கம்? அவளுக்கு தான் புத்தி இல்ல, உனக்கு எங்கடா போச்சு? நான் வேண்டாம் தான் சொன்னேன், ஆனா பௌத்ராதான். அட பாவி, ஏன்டா இப்படி எவ்வளவு அபாடமா பழி சுமத்துற? உனக்கு என்னடா துரோகம் செஞ்ச? மாமா நம்பாதீங்க மாமா, நான் எந்த தப்பு செய்யல, இங்க எதுவும் நடக்கல. சொல்லுடா, உனக்கு எனக்கு தப்பான பார்த்தையா? பட்டுன்னு பழி தூக்கிய மேலே போட்டியா? இந்த பொம்பளைகளே இப்படிதான், காரியாகவும் கூட இருப்பாளுங்க, காரியம் முடிஞ்சிருச்சுன்னா கழட்டி விட்டுருவாளுங்க. சித்தப்பா நடந்தது நடந்துருச்சு, பில்லுக்கு நெல்லுக்கு பாயிற தண்ணி பில்லுக்கு பாஞ்சதுன்னு சொல்லி பெருந்தன்மையை இருந்துட்டு போகிறாங்களே. நிறுத்துறா, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணியாட பாவி, நீ உருப்படியா போயிருவடா. சித்தப்பா வேண்டாம், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கிங்க, இல்ல சட்டம் பேச வச்சாதீங்க. இங்க பாரு, நீ பண்ண காரியத்துக்கு நேரம் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். ஏய் மிதிடா பார்க்கலாம், ஏண்டா ஊசி இடம் கொடுக்காம நூல் எப்படுறா கோலு? தீனி பத்துலன்னா நீ எல்லாம் ஒரு அண்ணன் வர ஆத்திரத்துக்கு அப்படியே ஒண்ணா. தீனி பத்திரம்னா வெள்ளாடு வெளித்தாண்டா போக செய்யும்.
அடகி வச்சு ஆம்பளையாரு, அப்புறம் என்ன அடிக்கிறதும் கைய வைக்கிறதும் தெரியும். பேசுவடா பேசுவ, இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. நான் பெத்த பையனை உனக்கு சோறு போட்டு வளர்த்தி அதுக்கு காட்டுற நன்றி கடனா இது? என் கண்ணு முன்னாலே நிக்காதரா, எங்கேயாச்சும் ஒளிஞ்சு போ. என் சொத்தை பிரிச்சு கொடு போறேன், அதை விட்டுட்டு சோத்த போட்டான் சாத்த ஊத்துனு பேசிட்டு சத்தம் பேசினா அழிச்சிடுவாமா. பாத்தியாடி என்ன சொல்லிட்டு போறான்? பாத்தியா எல்லாம் உன்னாலதாடி. ஏண்டி எனக்கு நான் ஒருத்தன் பத்தல, சைடுல ஒருத்தன் வேணுமா? ஏன் இப்படி அசிங்கமா பேசுறீங்க? அதுக்கு பேசாம உங்க கையால என் கழுத்தை நெரிச்சு கொண்டுடுங்க, ஒரே அடியா போய் சேர்ந்துறேன். செய்யாத தப்புக்கு நான் காரணமாயிட்டேன் தவிர உங்களுக்கு எவ்வளவு துரோகம் நினைக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாதுங்க. உங்க அண்ணன் ராஜலிங்க கிட்ட நான் தாடி முழுது கூட பேசுறது கிடையாது. கட்ன பொண்டாட்டி என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கடவுள், நான் இவருக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? பாருங்கப்பா, இனிமேலும் இவளோட சேர்ந்து பழக்க நான் தயாரா இல்ல. இவளை கூட்டிட்டு போய் அவங்க அண்ணன் வீட்டுல விட்டுட்டு நான் வந்துறேன். சின்ன வயசுலயே அப்பா பார்த்தது கிடையாது. நான் உங்களைதான் அப்பாவை நினைச்சிட்டு இருக்கேன். மாமா மாமா, எனக்கு இந்த வீட்டுல கூட இடம் வேணாம். மாட்டு தருவத்துல ஒரு ஓரத்துல எனக்கு இடம் கொடுங்க. ஒரு வேலை காரியா இருந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னைய வீட்டு வீட்டு மட்டும். ஏங்க ஏன் இப்படி செஞ்சீங்க? நான் என்னடி செஞ்சேன்? ஓஹோ புரியலையா? பீரோல வச்சிருந்த எங்க அம்மாவோட நக எங்குங்க? காரையும் வித்துட்டீங்களாமே. என்ன பேச்சையும் காணா மூச்சையும் காணா? அது வந்து பிருந்தா, உங்ககிட்ட சொல்லானதா இருந்தேன். அதுக்குள்ள பேசாதீங்க. எப்பேற்பட்ட விஷயத்தை என்றது மறைச்சிருக்கீங்களே. நீங்க சரியான பித்தலாட்டக்காரனா இருக்கீங்க. யாரடி பித்தலாட்டக்காரன்? நான் உன் புருஷன், அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுடி. அப்படிதான் பேசுவேன். என்கிட்ட கேட்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்களே, நீங்க என்ன வேணாலும் செய்யணும், என்ன வேணாலும் பண்ணலாம், நான் கம்முனியா இருக்கணுமா? யாரடி கேட்கணும்? எதுக்கு கேட்கணும்? எனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கடி இருக்கு? ஆஹா, வெகு நேத்தியா இருக்கே நீங்க பேசுறது. எல்லாத்தையும் வாரி கொண்டு போய் உங்க தங்கச்சிக்கே கொடுப்பீங்க. நான் என்ன வீதியில போறதா? கட்ட பொண்டாட்டிட்டு இருந்து இப்படி ஒரு திருட்டுத்தனம் பண்ணிருக்கீங்களே. நீங்களா நல்லவங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்னடி சொன்ன? புருத்தங்கத்தை மரியாதையா பேசி பழகு. ஒழுக்கமா நீங்க நடந்திருந்தா நான் அப்படி கேக்குறேன்? நீங்க எதுனாலும் பண்ணுவீங்க, நான் கேட்க கூடாது. நீங்க செஞ்சதெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஊமையாட்டு அப்படியே இருக்கணும், அப்படிதானே? ஆமாண்டி, உன்னை விட எனக்கு என் தங்கச்சி தாண்டி பெருசு. அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டுல வெட்டி எதுக்கு இருக்கணும்? எங்க அப்பா வீட்டுக்கு போய் அங்கே நிரந்தரமா தங்கிடுறேன். போடி போ, உங்க அப்பா வீட்டுக்கே போடி. உன்னை யாரு வேண்டான்னு சொல்ற? நீங்க சொன்னாலும் சொல்லினாலும் எங்க அப்பா வீட்டுக்கு போவதா போறேன். பிருந்தா பிருந்தா, இப்படி ஒரு புருஷனை பார்த்ததே இல்லை. தங்கச்சி தங்கச்சி தான் முக்கியம்னா என்னது கல்யாணம் பண்ணிக்க?
இல்லாம எது வேணாலும் செய்யறாங்களா? நம்ம ஊங்க மாதிரி வாய் முடிச்சு சம்மன் இருக்கணுமா? என்னமோ துரைக்கு அடிமை மாதிரி. அப்பா பாப்பா எப்படியா எங்க அப்பா வீட்டுக்கு போய் தொலைறேன் நானு. இங்க இருக்கவே இருந்தா இருந்தா நான் செஞ்சதெல்லாம் தப்புதாம்மா, என்ன மன்னிச்சுக்க. அதுக்குன்னு நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போகாத பிறந்தா, உங்கள் அப்பா வீட்டுக்கு போகாத. சொல்கிறத கேளு பிறந்தா, நான் செஞ்சதுதான் தப்பு தான், அதனால் நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போகாத பிறந்தா. சொன்னா கேளு பிருந்தா. இங்க பாருங்க என்ன தடுக்க, நீங்க யாரு? இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு பொண்டாடி இருக்கிறதே நீங்க மறந்துடுங்க. நான் போனாலும் தப்பி தவறி கூட என்னை வந்து எட்டி பாத்துறாதீங்க. என்னாச்சு? வெளியில சொல்ற காரியத்தையே பண்ணிருக்கா மாப்பிள்ள? அப்படி என் தங்கச்சி என்னதான் தப்பு பண்ணாளா? என் பெரியப்ப மையன் ராஜலிங்கத்தோட ரெண்டு பேரும் ஒன்னா கட்டல படுத்துட்டு சொல்லவே எனக்கு நாக்கு கூசுது. என்ன மாப்பிள்ள ஏதோ சொல்றாரு, என்னதான் நடந்தது? என்ன சொல்றது, காக்கா உக்கார பணம் பதவிக்கவே என்னோட நிலம் ஆயிருச்சு. நான் கட்டுல படுத்துருந்த அவன் என் பக்கத்துல வந்து படுத்து எல்லாத்தையுமே நம்ப வச்சுட்டானா. நிறுத்தடி, ரெண்டு பேரும் கட்டல ஒன்னா படுத்துட்டு கம்பராமாயணமா படிச்சிட்டீங்க. யாருகிட்ட கதை விடுற? இது கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொருத்தனோட சுத்தனவதாண்டி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன தங்கச்சி புருஷனோட பார்க்க மாட்டேன். என்னமா யோக்கியமான தங்கச்சி வச்சுக்க மாதிரி பீத்துக்கிறிய? இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் இவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள, அப்படி சொல்லாதீங்க. வாழா வெட்டியா என் தங்கச்சி இருந்தா எல்லாரும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாங்க. சொந்தக்காரங்கெல்லாம் வேணுமனே சொல்லி குத்தி காட்டுவாங்க. வீதியில போனா வேண்டா வெறுப்பா பார்ப்பாங்க. அடிச்சாலும் உதைச்சாலும் ஒரு பொண்ணுக்கு புருஷனோட வாழறதாப்பா சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கெடுத்துடாதீங்க மாப்பிள, அந்த சந்தோஷத்தை கெடுத்துடாதீங்க. உங்க காலில் வேணாலும் விழுறேன், தயவு செய்து உங்க கூடவே கூட்டிட்டு போங்க மாப்பிள, உங்க கூடவே கூட்டிட்டு போங்க. தெரியாம தான் கேட்கறேன், உன் மொட்டாட்டி இப்படி செஞ்சிருந்தா சரி வான்னு சொல்லிட்டு குடும்பம் மறுபடியும் குடும்பம் நடத்துவியா? நான் முடிவெடுத்ததை எடுத்ததான், நான் ஒரு படி இறங்கி வரமாட்டேன். போனா போனாத, ஒரு பொண்ணுக்கு பிறந்த இடம் புகுத இடம் ரெண்டும் சொந்தம்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு கல்யாணம் ஆயோ பிறந்த இடம் நிரந்தரம்னு அந்த ஆண்டவன் என் தலையில எழுதி வச்சிட்டா, அது மாத்த யாராலையும் முடியாது. ஆமா அண்ணி உள்ளியானா இருக்காங்க. அண்ணி நீ வாழா வெட்டியா வந்திருக்கமா, உங்க அண்ணி என் கூட வாழவே வாட்டிட்டு போயிட்டா போயிட்டா. நீ என்ன சொல்ற, அண்ணி உன் கூட வாழ மாட்டேன்னு போயிட்டாங்களா? ஏனா எல்லாம் நான் செஞ்ச தப்புனாலதாமா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா. அவங்க அம்மா நாங்க எடுத்து அவளுக்கு தெரியாமையே உன் புருஷங்கிட்ட கொடுத்தேன். அவளுக்கு தெரியாமையே நான் வச்சிருந்த காரையை வித்துட்டம்மா. இந்த உண்மையெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சதும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு
அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா போயிட்டா. ஐயோ கடவுளே, ஏன்பா எங்களுக்கு இவ்வளவு சோதனை? என்னாலதான எல்லா பிரச்சனையும், என்னாலதான் அண்ணி உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கண்ணா. எப்படியாவது பிறந்தாவ கூட சமாளிச்சிருமா, ஆனா ஒரே அடுத்து போச்சுன்னு மாப்பிள்ள சொன்னதை நினைச்சாதான் என் மனசு தீயில பட்ட புழுவா இந்த தவிக்குது. என்னதான் சொல்லுங்க முதலாளி, நீங்க பண்ணது மகா தப்பு. நீங்க பிருந்தாவை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு இப்படி ஒரு காரியம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஆனா பழி வாங்கணும்னு ஆரம்பிச்சுட்டா பந்த பச தூக்கி கூப்பையில போட வேண்டியதான். ஆனா முதலாளி உங்களுக்கு ஒண்ணு விஷயம் தெரியுமா, பிருந்தா வசந்தனை விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டா, கொண்டாட்டி போயிட்டாலேன்னு கவலைப்படுறதா, தங்கச்சி போயிட்டாலேன்னு கவலைப்படுறதா, வசந்த அந்த துடியா துடிச்சிட்டு இருக்கா. துடிக்கட்டுண்டா, துடிக்கணும்டா, துடிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். புரியுது முதலாளி, புரியுது. பிரிஞ்சவ பிரிஞ்சவளா இருக்கணும், அவ வந்து உங்களை அடையணும், இதுதானே? அதேதான். இனிமேல் அடுத்து திருமதி பிருந்தாவாசனுடைய பிருந்தாவாசன் தான் என்னுடைய களை எடுப்பு. முதலாளி எனக்கு ஒரு சந்தேகம், சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேங்கிற. சொல்லு சொல்லு. இல்ல, உறவு முறைய பார்த்தா எனக்கு அண்ணன் தங்கச்சி மாதிரி தெரியுது. அதுக்காக நீ பாத்துக்கிறீங்கறியா முதலாளி? என்ன டேய் ஜம்பளிங்க, 12 ஆண்டுக்கு ஒரு முறை குறிஞ்சி பூ பூக்குறது, அதுவும் கற்பை பற்றி பேசணும்னு வச்சுக்க, நல்ல பூ ஏது காய் ஏது கனி ஏது. அடுத்த களை எடுப்பு திருமதி பிருந்தாவாசன் தான், வா போலாம். ஏண்டி இவ்வளவு திட்டுற, கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்ல?
போடி. ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு திமிர ஆகாதப்பா, இது நல்லதுக்கு இல்ல, இது வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லம்மா. அப்பா உங்க வீட்டுல இருக்கிறது பாரமா சொல்லிடுங்க, நான் வேற வீட பாத்துக்கிறேன். பெத்த அப்பா கிட்ட பேசுற பேச்சா இது? வாழ்க்கைய உதறிட்டு போட்டு வந்து நிக்கிறிய, காரும் நகையும் போனா போய் தொலைதுன்னு புருஷனை கையுட்டு வந்து நிக்கிறிய, வெக்கமா இல்லம்மா? அப்பா எனக்கு இதெல்லாம் தான் முக்கியம், வேற எதுவும் முக்கியம் இல்ல. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் வரேன். வாழ்க்கையில ஒரு முறை தவறு செஞ்சிட்டா போதும், அது தலைமுறை தலைமுறையா பாதிக்கும். எந்த பெண் தன் கற்பையும் கட்டுண புருஷனையும் உயிருக்குயிரா மதிக்கிறாளோ அவளாலதான் இந்த பிறந்த வீட்டுக்கும் இந்த புகுந்த வீட்டுக்கும் பெருமை தேடி கொடுக்க முடியும். பவித்ரா ஏமா ஒரு மாதிரியா வர்ற, பிருந்தா ஏதாவது சொன்னாலா? சொல்லி இருப்பா, என்னையே எடுத்துரிஞ்சு பேசுறவோ, உன்னை சும்மா விட்டுருப்பாளா என்ன? அதுக்காகத்தான் நான் சொன்னேன், நீ போ வேணான்னு சொன்னேன். கேட்டையா? விடுண்ணா, அண்ணி தானே, பேசுனா பேசி போட்டோம். நான் ஒரு பக்கம் அண்ணி ஒரு பக்கம் உடைய வாட்டி வதைக்கிறோமே, நீ எப்படின்னா தாங்கிக்கிற? இதனால என்னம்மா? என்னம்மாச்சு